எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேமுலு சமீபத்தில் தியேட்டரில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு மலையாள படம். யாருமே எதிர்பார்க்கல இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதில் குறிப்பாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா ஸ்டோரி எதுவுமே புதுமை எதுவுமே இருக்காது. ஏற்கனவே அரைச்சமாக தான் அரைச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு, ஃபன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு, மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமா இந்த பிரேமுலு படம் அமைஞ்சிருக்கேன். அதில் குறிப்பாக வேர்ல்டு வைடு 100 கோடி ரூபாய் வசூல் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாகவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, இந்த பிரேமுலு மூவி எப்போதான் ஓடிடியில் வரும் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கும். இந்த வாரம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ரூமர், அதுக்கடுத்து அதை என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த வாரம் வருதா ப்ரோ, நாளைக்கு ஸ்டீம் ஆகுதா ப்ரோ அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து விசாரிச்சு கேட்டாக்கா இல்லை, அதெல்லாம் வரல அப்படின்ற மாதிரி தகவல். ஏப்ரல் 2வது வாரம் ஸ்டீம் ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அது அபிஷியலா கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நான் அப்டேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அது இப்போ அபிஷியலாவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏப்ரல் 12ஆம் தேதி இந்த படம் இப்போதைக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ஸ்டீம் ஆக போகுது. ஹாட் ஸ்டார் தரப்புல இன்னமும் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வரல. இருந்தாலும் இந்த விஷயம் இப்போ அபிஷியலாவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நீங்க எல்லாரும் அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்க ஏப்ரல் 12ஆம் தேதி இந்த பிரேமுலு மூவி எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ஸ்டீம் ஆகுது. அதுல குறிப்பா தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு 3 லாங்குவேஜ்ல இப்போதைக்கு இந்த படத்தை ஸ்டீம் பண்ண போறாங்க. இதுக்கான அபிஷியல் அப்டேட் இந்தியால கூடிய விரைவில் ஹாட் ஸ்டார் தரப்புல அபிஷியலா வரும். அவங்க அதிகாரப்பூர்வமா சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். நீங்க இந்த பிரேமுலு மூவி பார்த்திருந்தா உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, இல்ல இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னா ஏப்ரல் 12 ஹாட் ஸ்டார்